தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டின் பாவிகள் என்ற தலைப்பில் பழைய ஏற்பாட்டுக்காரங்களை குறித்து தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். இன்று யோசுவா பற்றி படிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் யோசுவா வந்து மோசேக்கு அடுத்து ஒரு பெரிய தலைவனாக வந்தான். ஜனங்களை வழி நடத்தினான், தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான், பல யுத்தங்களை நடத்தினான். அப்படியெல்லாம் அவனை பற்றி நம்ம படிக்கிறோம். பலம் கொண்டு திடமனதார், நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். யோசுவா ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து படிக்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைலாம் அவனை பற்றி அந்த ராஜாக்கள் காலத்தில், அந்த நியாயாதிபதி காலத்தில் வருது. இவன் தான் நியாயாதிபதியாக இருந்தான். அப்போ நியாயாதிபதி காலத்தில், ராஜாக்கள் காலத்தில் இவன் நல்லவனாக இருந்திருக்கான் சொல்லுங்கள். ராஜாக்கள் முழுவதும் அந்த புறத்தை வச்சுருப்பாங்க, இன்னொரு ஊரை போய் கொள்ளையடிப்பாங்க, அதை ஜனங்களை அடித்து கொன்று அந்த இதெல்லாம் கொள்ளையடிப்பாங்கன்னு, கொள்ளையிட்டாங்கன்னு இருக்க, அது காட்டு பின்னாடி காலம் அது. அதை போய் நம்ம மாதிரியாக வச்சு யுத்தம் செய்வோம், அடிப்போம், வெட்டுவோம் வந்து அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரிகளாக பட்டயத்தை எடுக்கிறவன் எடுப்பு பட்டயத்தினாலே சாவான்னு சொன்னார் இல்லையா, அது அந்த ஊழியத்தை நம்ம ஊழியம் கிடையாது. அதனால் யோசுவா மாதிரி நம்ம வீரனாக இருக்கணும். சில காரியங்கள் அங்கே நடந்திருக்கு. சூரியனை நிறுத்தினான்ருக்கு. மோசே பார்க்கிறோம் கொஞ்சம் நல்லவனாக தான், வல்லவனாக தான் இருந்தான். கடைசியில் 110 வயசில் அவன் சாகும்போது வரைக்கும் அவன் உண்மை உத்தமமாக இருந்தான், மோசேயால் நியமிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆகவே அடுத்து வர்ற நியாயாதிபதிகள் முழுவதும் பொய்யர்கள், லஞ்சம் வாங்கிறது, புரட்டுறது, இப்படிலாம் புராடுகளாக இருந்தாங்க. யோசுவா காலத்துக்கு பிறகு நியாயாதிபதிகள் அரசாண்டாங்கன்றிருக்கு. ராஜாக்கள் அதுக்கு பிறகு ராஜாக்கள் வந்தாங்கன்றிருக்கு. இந்த ராஜாக்கள் வர்றதே கர்த்தருக்கு பிரியமில்லை. இஸ்ரேல் ஜனங்களை நான் ஆண்டுகிட்டு இருக்கேன், என்னை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினாங்க. சாமுவேல் கூட சங்கடப்படும் போது ஒன்றே தள்ளலை, என்னையே தான் தள்ளினாங்க. அதனால் அவங்க சொல்கிறபடி ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்லி, உலகப்பிரகாரமான ராஜாவை ஏற்படுத்துகிற சொல்லி ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். தவிர அது தேவ அவர் சித்தம் கிடையாது. அது அது இஸ்ரேல் ஜனங்க வணங்கா கழுத்துள்ளவங்க, கீழ்ப்படியாமல் போகிறவங்க, முறுமுறுத்து பேசுகிறவங்க, எதிர்த்து பேசுகிறவங்க, பொய் பேசக்கூடியவங்க, கண்ணுக்குட்டிய மாதிரி விக்கிரங்களை வச்சு கும்பிட்றவங்க, நட்சத்திர சுரூபத்தை சுமந்து கும்பிட்றவங்க, அவங்கள குறித்து நிறையா சொல்லலாம். அதெல்லாம் நமக்கு முன்மாதிரிகளாக நம்ம எடுத்துக்கிற கூடாது. அதை நியாயாதிபதிகள் முழுவதும் நல்ல ஆண்டான்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த வரிசையில் தான் வர்றாங்க. அதனால் ராஜாக்கள் சரி, நியாயாதிபதிகளும் சரி, ஒரு சிலர் ஏதோ உண்மையாக இருந்தாலும் கூட ஆனாலும் பாவிகள் தானே. பழைய ஏற்பாட்டில் அந்தப்படியே கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை இப்போ நீங்கள் என்ன எங்கே போக போகிறீங்க? அதை நீதிமான்னு சொன்னால் இந்த சத்தியத்தை புறக்கணித்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நல்லா புரிஞ்சுங்க, புதிய ஏற்பாடு தான் நமக்கு முன்மாதிரி, வெளிச்சம், வழிகாட்டி. பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடு முக்காடுன்னு போட்டிருக்கு 2 கொரிந்தியர் 3:14-15 மோசேயின் ஆகமங்கள் பழைய ஏற்பாடுன்னே போட்டிருக்கு. பழைய ஏற்பாடு முக்காடுன்னே போட்டிருக்கு. அது கிறிஸ்துவால் தான் நீக்கப்படுதுன்றது. நீக்கப்பட்டிருக்கா? இன்றைக்கி சபைகளில் நீக்கப்பட்டிருக்கா? பைபிள் காலேஜில் நீக்கப்பட்டிருக்கா? சாவணங்களில் நீக்கப்பட்டிருக்கா? இன்றைக்குள்ள போதகர்கள் நீக்கி பேசுகிறானா? முக்காடில் தானே கிடக்கிறான். ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு படுறான்னா எப்படி படிக்கிறது? ஒரு துண்டை முக்காடை போட்டுக்கிட்டு படின்னா எப்படி படிக்கிறது? அந்த மாதிரி தான் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன்னு ஒருத்தன் மார்க் 5:5 இயேசு சொல்லும்போது, இயேசு திரும்பவும் அவனை தொட்டு பாடுறான்னு சொல்லும்போது நல்லா பார்க்குறான். அந்த மாதிரி இன்றைக்கி பழைய ஏற்பாட்டு காரியம் மங்களாக தான் போகுமே தவிர முழுசாக தெளிவாக பார்க்க முடியாது. ரெண்டாவது புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு தான் ரெண்டாவது முறை ஆண்டவர் அற்புதம் செய்ய போதான் தெளிவாக பார்த்தான். பழைய ஏற்பாடு அற்புதம் தான், முத முறை தெளிவு இருக்காது. முக்காடுன்னே போட்டிருக்கே, இருதயத்தில் உள்ள முக்காடு அப்படின்னு போட்டிருக்கே, கிறிஸ்துவால் தான் நீக்கப்படும். இயேசு கிறிஸ்து ரெண்டாவது முறை வந்து முதல்ல உள்ளதை நீக்கும்படி, இரண்டாவதை நிலைநிறுத்தும்படி, முதலாவது உள்ளதை நீக்கினார்னே இருக்குது. இந்த ஆவிக்குரிய காரியங்களை புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பழைய ஏற்பாட்டுக்காரங்க யாரும்
நீதிமான் இல்லை. இயேசுவின் ரத்தத்தால் யாரும் நீதிமான் ஆகலை. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களே கிடையாது. அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களே கிடையாது. முத கிறிஸ்தவங்க எப்படி வந்தாங்க? அப்போஸ்தலர் 11:26 இயேசுவின் சீஷர்களுக்கு தான் அந்த பேர் வந்துச்சு. முத முதனே இருக்குது. அப்போ அவன் பழைய ஏற்பாட்டுக்காரன் கிறிஸ்தவன் எப்படி சொல்லலாம்? கிறிஸ்தவங்களுக்கு எப்படி அவங்கள சொல்லலாம்? கிறிஸ்தவங்களுக்கு மாதிரியாக கிறிஸ்தவன் அல்லாதவனை எப்படி வழிகாட்டியாக சொல்லலாம்? அயோக்கித்தனமான காரியம் இல்லையா? முரண்பட்ட காரியம் இல்லையா? இப்படி போதனையே கேட்டு எவன்டா பூரணத்துக்கு வர முடியும், சத்தியத்தில் வர முடியும்? தயவுசெய்து உங்களை மாற்றிக்கிங்க, திருத்திக்கிங்க. யோசுவாவும் சரி, ராஜாக்களும் சரி, நியாயாதிபதிகளும் சரி, எல்லாம் மாதிரி இல்லாதவங்க தான். முடிஞ்சு போன காரியம்தான். அதை ஒன்றும் பெருசாக சொல்லாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.